அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழை இலை குளியல். இப்போது நாமெல்லாம் வாழை இலை குளியல் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ஏற்கனவே சொன்னேன், வாழை இலை குளியல் குளித்தா நமது உடம்பில் உள்ள குப்பை விஷம் அதெல்லாம் உடம்புலேருந்து வெளியே போகும். விஷம் வெளியே போகுங்க. வாழை இலை குளியல் முடித்தோடனே தயவுசெய்து ஒருத்தங்க குளித்த வாழை இலை இன்னொருத்த தொடாதீங்க, அதில் அவ்வளோ விஷம் இருக்கும். அவங்கவங்க அந்த செடியை எடுத்துகிட்டு போய் தயவு செய்து ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போட்டுறாதீங்க. மாடு ஆடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா செத்தே போயிடும். அதையெல்லாம் தனியாக ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு போய் போடுங்க. அதை கொண்டு போய் யாருக்கு தெரிய இடத்துல மண்ணில் போட்டு புதைச்சிருவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், உடம்புடைய குப்பையெல்லாம் கழிவுகள் விஷம் பாய்சன்லாம் அதில் வருது. வாழை இலை குளியல் குளிக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ட்ரெஸ் போட்டிருக்கணும். வாழை இலை குளியல் குடிக்கிறதுக்கு முன்னால் நல்லா கேட்டுக்குங்க, சூரிய வெளிச்சம் நிறையா இருக்கணும். சூரிய வெளிச்சம் இல்லாதப்ப பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாழை இலை குளியல் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும். முடிஞ்சு எவ்வளோ வேணால் குடிங்க. ஏன் தெரியுமா, அந்த சூட்டுக்கு அந்த வெப்பத்துக்கு நிறைய தண்ணி உடம்புலேருந்து வெளியே போகும். ஒருவேளை தண்ணியே குடிக்காமல் போனீங்கன்னா ட்ரைன் ஆயிடுவீங்க. ஸோ நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க. யாரெல்லாம் செய்ய வேண்டான்னா, மாசமாக இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். மென்சஸ் பீரியடில் இருந்தீங்கன்னா பண்ணலாம். ரொம்ப தெம்பாக இருந்தால் பண்ணிங்க, ரொம்ப வீக்காக இருந்தால் பண்ண வேண்டாம். அப்புறம் யாரெல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு டவுட் வருதா பண்ண வேண்டாம். ஒரு வேளை செய்யும் பொழுது மயக்கம் போட்டுருமோ பண்ண வேண்டாம். அந்த எங்கிட்ட வந்து யாராவது, எங்க எனக்கு வந்துங்க பைபாஸ் சர்ஜரிங்க, நான் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். எங்கிட்ட வந்து கேட்டாவே வேண்டான்ருவேன். ஏன், மைண்ட் செட். எப்போ எங்கிட்ட வந்து கேட்குறீங்களோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்போ நான் ஏன் அலோ பண்ணோம்? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போங்க.